டஸ்கர்ஸ் ஹில்ஸ் பை பாப்பீஸ் அப்படின்ற ரிசார்ட்டை பற்றி தான் இன்னைக்கு ரிவ்யூ பண்ண போகிறோம். இந்த ரிசார்ட் எங்கே இருக்குது அப்படின்னா, ஆனைக்கட்டி கோயம்புத்தூர்லேருந்து கேரளா பார்டருக்குள்ளே என்ட்ரு ஆன உடனே ஆனைக்கட்டிலேருந்து ஒரு 10 கிலோமீட்டர்ஸில் இருக்குது. ரொம்ப அழகிய ஒரு ரம்யமான ஒரு குட்டி கிராமம், மலை கிராமத்துக்கு இன்டீரியரில் இந்த இது அமைஞ்சிருக்கு. ஃப்ரெண்ட்லியான ஹெல்ப் டெஸ்க் உள்ள ஒரு ரிசார்ட். நாங்கள் வந்து கால் பண்ணி புக் பண்ணதே ஒரு ஈவினிங் ஒரு 5 o'clock தான். அவங்க வந்து டக் டக்குன்னு எங்களுக்கு வந்து ரிப்ளை பண்ணாங்க. அண்ட் ரூம்ஸ் எதுவுமே இல்லாதப்ப கூட எங்களுக்காக ஒரு ஸ்பெஷலான ஒரு காட்டேஜ் வந்து ரெடி பண்ணி கொடுத்தாங்க. இங்கே எல்லாமே வந்து ஒரு காட்டேஜ் பேஸ்டு தான், ஒரு உங்களுக்கு தனி காட்டேஜ் மாதிரி இருக்கும், வீடு டைப்பில் உங்களுக்கு கொடுத்துருப்பாங்க. ரொம்ப அழகான ஒரு நேச்சுரல் டச்சோடு இருக்கும். இங்கே வந்து ரொம்ப பெரிய ப்ளஸ் வந்து பூல் வில்லாஸ் அண்ட் காமன் பூல் வந்து ரொம்ப அழகான ஒரு இடத்துல அமைஞ்சிருக்கு. உங்களுக்கு பேர்ட்ஸ் அந்த சவுண்ட்லாம் வந்து ரொம்ப அழகா கேட்கும். எல்லா பூல்லையும் மாறுந்தான் இங்கேயும் வந்து சர்டன் ரூல்ஸ் அண்ட் ரெகுலேஷன்ஸ் இருக்குது. நீங்கள் வந்து அதெல்லாம் ஃபாலோ பண்ணி தான் இங்கே அக்சஸ் பண்ண முடியும். இங்கே பிளே ஏரியாவுக்கு ரொம்ப இம்பார்ட்டன்ஸ் கொடுத்துருக்காங்க. உங்களுக்கு விதவிதமான பிளேயிங் கேம்ஸ், அப்புறம் இன்டோர் கேம்ஸ், அவுடோர் கேம்ஸ், அவுடோர் கேம்ஸ்க்கெலாம் வந்து உங்களுக்கு பெரிய கிரவுண்ட் கொடுத்துருக்காங்க. இந்த கிரவுண்ட் வந்து உங்களுக்கு ஃபுட்பால், உங்களுக்கு பேஸ்கெட் பால், டென்னிஸ் எல்லாமே அக்சஸ் பண்ணிக்கலாம். இன்டோர் கேம்ஸும் நிறையா வெரைட்டிஸ் கொடுத்துருக்காங்க. இங்கே நிறைய வித்தியாசமான பேர்ட்ஸ் வளர்க்குறாங்க, பார்க்கவே ரொம்ப அழகாக இருக்குது. இதுதான் நாங்கள் தங்கியிருந்த காட்டேஜ். பேருக்கு ஏற்றாப்பிலே டஸ்கர்ஸ்னால ஃபுல் அண்ட் ஃபுல் எலிஃபண்ட் பேஸ்ட்லே தான் இருக்கும். நீங்கள் அந்த இடத்துக்கு போனீங்கனாலே தெரியும், உங்களுக்கு ஒரு எலிஃபண்ட்டோட ஒரு டச் ஈச் அண்ட் எவ்ரி கார்னரில் இருக்கும். இதுதான் நாங்கள் இருந்த இடம். இதுக்கு வந்து எப்படின்னா ஒரு சிட்டிங் ஏரியா மாதிரி, அந்த காலத்து திண்ணைன்னு சொல்லுவாங்கள்ல, அது மாதிரி ஒரு இடம் கொடுத்துருப்பாங்க. அண்ட் வெளியில் உங்களுக்கு சீட்டிங் பிளேஸஸும் கொடுத்துருப்பாங்க. ரூம்குள்ளே என்னென்ன அமினிட்டிஸ் இருக்குதுன்னு பாருங்கள். ஸ்பேஷியஸான பாத்ரூம் கொடுத்துருப்பாங்க. இதுவே உங்களுக்கு ஒரு பெரிய ரூம் மாதிரி இருக்குது. அண்ட் ஷவர் பேனல் வந்து நல்ல ஃபோர்ஸாக இருக்குது, ரொம்ப நல்ல பாடி பெயினெல்லாம் வந்து இது பண்ணுது. இங்கே உள்ள அம்யூனிட்டிஸை பாருங்கள்.
இங்கே உள்ள ஒரு பெரிய ப்ளஸ்ஸே இங்கே உள்ள ரெஸ்டாரண்ட் தான் நான் சொல்லுவேன். இங்கே வந்து ஒரு அவுட்ரான ஏரியா, உங்களுக்கு வந்து ரொம்ப ஓல்ட் டச் உள்ள ஒரு காட்டேஜஸ் இருந்தாலும் ஃபுட்டு வந்து அல்டிமேட்டாக இருந்துச்சு. அவங்க கொடுத்த நைட் ஃபுட்டாக இருக்கட்டும், மார்னிங் காம்ப்ளிமெண்ட்ரி பிரேக்ஃபாஸ்ட்டாக இருக்கட்டும், ரொம்ப சாட்டிஸ்ஃபைங்காக இருந்துச்சு. நீங்கள் ஃபுட் வந்து வேணும், பிரேக்ஃபாஸ்ட் இல்லாமல் மற்ற ஃபுட் வேணும் அப்படின்னா நீங்கள் ஆர்டர் பண்ணிங்கன்னா உங்களுக்கு ஏற்ற டிஷ்ஷஸ் அவங்க செஞ்சு கொடுத்துருவாங்க. செம்ம டேஸ்டாக இருந்துச்சு சீரியஸ்லி. இது அவங்க இங்கே டிஸ்பிளே பண்ணியிருந்த காம்ப்ளிமெண்ட்ரி பிரேக்ஃபாஸ்ட் டிஷ்ஷஸ். இல்லாமல் உங்களுக்கு லைவ் கவுண்டரில் தோசை ஐட்டம்ஸ் அண்ட் எக் ஐட்டம்ஸ் எல்லாமே செஞ்சு தராங்க. இந்த டஸ்கர் செல்ஸ் சீரியஸ்லி சொல்கிறேன், வேறு லெவலில் இருந்துச்சு. எங்களுக்கு நல்ல ஒரு குட் வைப்ஸ் கொடுத்துச்சு. இது இல்லாமல் உங்களுக்கு நிறைய இங்கே ஸ்போர்ட் ஈவெண்ட்ஸ் கூட நடத்துகிறாங்க. இது எல்லாத்தையும் நீங்கள் என்ஜாய் பண்ணணுன்னா கண்டிப்பாக ஆனைக்கட்டியில் உள்ள டஸ்கர்ஸ் ஹில்ஸ் பை பாப்பீஸை போய் பார்த்து அங்கே ஸ்டே பண்ண என்ஜாய் பண்ணுங்கள். நான் இதை வந்து ஏதோ ப்ரொமோஷன் மாதிரிலாம் சொல்லலை, நான் சீரியஸ்லி ரொம்ப சாட்டிஸ்ஃபைட். அது மாதிரி நீங்களும் சாட்டிஸ்ஃபை ஆவீங்கன்னு நான் வந்து கண்டிப்பாக இதை சொல்கிறேன். தேங்க்யூ ஃப்ரெண்ட்ஸ், பாய்.